இஸ்லாம் அந்த இதை தீவிரவாதி மாதிரி காமிச்சிருப்பாங்க எப்பயுமே. அவங்க வந்து போராளிங்க, அவங்க தீவிரவாதி இல்லை அப்படின்ற மாதிரி. அந்த ஆலிம்னு ஒரு கேரக்டர் வரும், அது உண்மையிலே வேற லெவலான கேரக்டர். அது செம்மையா இருக்கு படம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமா இருந்தது ப்ரோ. லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் தான் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது எப்படி அந்த சினிமாட்டோகிராஃபி ஃபிலிம் மேக்கிங்லாம் வேற லெவலில் இருக்கு. ஆ, நல்லா அருமையாக இருந்தது தான். படத்துலையா காதல் முக்கியம் இல்லை, காதல் பண்ணி ஏன்டா அந்த மாதிரி பண்ணி போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அதுதான் அந்த தீவிரவாத காதல் தான் அவர் அற்புதமாக காட்டியிருக்காங்க. ஆ, அவங்க சொல்ல தேவையில்ல, நல்லாவே பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. நிறைய ஃப்ரீ ஃபயர் பப்ஜி போயிட்டுருக்கு, சுட்டு தள்ளிகிட்டே இருக்காங்க எல்லாரையும். மூவி நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் நிறைய பேர் வந்து. த்ரிஷாவோட நியூ ஆக்ஷன் ஆக்டிங் வந்து நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான், பாட்டு அந்த அளவுக்கு இல்லை, பட் ஆனால் லேக் ஆகாம சூப்பராக போயிட்டு இருக்கு. படம் நல்லா தான் இருக்குங்க, ஒன் டைம் பார்க்கலாம். படத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க, ஒரு மெசேஜ் பேசியிருக்காங்க. ஸோ அது படம் அது கன்வே ஆகியிருக்கு. படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். இல்லைண்ணே, படம் நல்லா இல்லை. இல்லை, காரணங்கள் அடிக்கிட்டே போகலாம். படம் நல்லா இல்லை, ஒரே வார்த்தையில் சொல்லலாம், படம் நல்லா இல்லை, ரொம்ப மோசமாக இருந்தது. இல்லை, எதிர்பார்த்தது வந்து த்ரிஷா கண்டி தான் வந்தது. படம் நல்லா இல்லைன்னும் போது த்ரிஷா வந்தானே, அது அஜித்தா இருந்தானே, நயன்தாரா வந்தானே, இல்லை விஜயா இருந்தானே, படம் நல்லா இல்லை அவ்வளோதான். ஏதோ காதல்னு என்னன்னு சொல்ல வராங்க, காதல்லாம் நம்ம கரைச்சி குடிச்சு காஃபி போட்டாச்சு எல்லாத்தையும். ஒன்றுமே இல்லை படத்தில், வேஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம், ஒன்றுமே இல்லை. அதான் சொல்லிட்டேன், ஒன்றுமே இல்லை. 1/10 வேணா வச்சுக்கோங்க, சொல்லி 0 கொடுக்க முடியாதுன்றலாம் ஒன்று தரேன், ஒன்றும் இல்லை. ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சாங்கல்ல, விட்டாங்கல்ல. அதுதான் படம் நல்லா தான் ப்ரோ வந்தது. பெருசாக ஸ்டோரி எல்லாம் இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. த்ரிஷா சோலோ நடிச்சிருக்காங்க, ஸோ அதுக்காக ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான். படம் வேற லெவல் ப்ரோ, ஃபுல்லாக ஆக்ஷனில் தலைவி த்ரிஷா இறங்கி அடித்து தூள் காப்பிக்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டு பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆச்சு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சோல இளவரசி குந்தவையாக நம்மளை கட்டி இழுத்தாங்க. இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்சாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனில் வந்து தூள் கலப்பிக்கிறாங்க. ஏழு சரவண் சார் வந்து சொல்ல வேண்டிய மெசேஜ் அழகாக கரெக்டாக சொல்லிக்கிறாரு. சோஷியல் மீடியாவை யாரும் தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மெசேஜ் கரெக்டாக சொல்லிக்கிறாரு. மெயினாக பார்த்தீங்கன்னா நான் ஈரோடு மாவட்டம், ஈரோட்லேருந்து தலைவர் த்ரிஷாவை பார்க்குறக்காக தான் இங்கே வந்தேன். படம் பார்த்ததோட த்ரிஷாவை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வெளியே கார்லேருந்து வரும்போது பார்த்தாங்க, இன்டர்வல் டைமில் மேலேருந்து பார்த்தாங்க, கை காட்டினாங்க, ஃப்ளைங்கி சொன்னாங்க, எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணோம். நீ அடுத்து தலைவர் சிசிசனுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன், வெறித்தனமாக நான் அப்டேட்டு வரப்போகுது, என்ஜாய் பண்ணுங்க. பார்க்கலாம், நல்லாயிருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்குது. விசேஷமாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவங்க தான் ப்ரோ பாசிட்டிவ், வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும். ஆ, அதெல்லாம் நல்லது, அதான் சொல்கிறேன்ல, பெருசாக எதுவும் கிடையாது. இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரிலாம் த்ரிஷாக்காக பார்க்கலாம் ஒரு வாட்டி. பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஸ்லாம் கேட்குறீங்களா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மியூசிக் சென்ட்ரிக்காக படம் இல்லவே இல்லை, ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது, மற்றபடி எதுவுமே கிடையாது இல்லை. ஸோ இட்ஸ் குட், பார்க்கலாம். ஆ, தேங்க்ஸ். போல்டாக இருங்கன்னு சொல்கிற மாதிரி ஏதோ கருத்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆ, ஃபைட் பண்ணுறாங்க, த்ரிஷாக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, நல்லாயிருக்கு. ஆ, நல்லாயிருக்கு. சத்யா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைண்ணா, த்ரிஷா நல்லா பண்ணியிருக்காங்க, படம் ஃபுல்லாக த்ரிஷா சூப்பராக இருக்காங்க. ஃபேஸ்புக்கு ஏதோ ஆன்லைன் பற்றி சொல்கிறாங்க, பார்க்கலாம் ஒரு வாட்டி, பார்க்கலாம். அதெல்லாம் அவ்வளோ சொல்லு, சும்மா லைட்டாக சொல்லியிருந்தாங்க, அவ்வளோதான். அவங்க பர்ஃபார்மன்ஸ் கேட்கவே வேணாம், பயங்கரமாக இருந்தது. உமன் சென்ட்ரிக் ஃபிலிமு இந்த மாதிரி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், வேறு லெவலில் இருந்தது. இதான் நல்லா இருந்தது. ஆ, சூப்பராக இருந்தது, ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரு உமன் சென்ட்ரிக் விஸ்வரூபம் எடுத்திருந்தா அப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கு, பயங்கரமாக இருக்குது. அதான் அது எப்படி சொல்கிறது, தீவிரவாதிங்க எப்பயுமே தீவிரவாதம் பண்ணுறவங்கல்ல, அந்த சூழ்நிலை தான் அவங்கள தீவிரவாதியாக மாற்றுது. அவங்களுக்குள்ளேயும் ஒரு மனுஷத்தன்மை இருக்குது, லவ் இருக்குது. அதை காமிச்சு ஆலிமோட கேரக்டர் தான், ஆலிம் தான் அது, அவர் தான் வேறு அதில் செம்மையா. சூப்பர் ப்ரோ, 5/5 கொடுக்கலாம். அது பிடிச்ச விஷயம் வந்து த்ரிஷாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பிடிக்காத விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஃபேக்கான ஒரு லவ்வாக காட்டிட்டாங்க, அதுதான் குறைகள் நல்லா தான் இருக்குது. ஓவராலாக படம் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படமாக இருந்தது. அனைவரும் திரையரங்கில் வந்து பாருங்கள் என்று கூறிவிட்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி. ஆ, நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக அன்எக்ஸ்பெக்டடாக த்ரிஷா அப்படி ஆக்ஷனில் நடிப்பாங்கன்றது ஒரு இந்த படத்தில் வந்து பார்க்கலாம். டெரரிஸ்ட்டுக்கு லவ் வருது, அவங்க லவ் வந்து அந்த பொண்ணை ஷூட் அவ்வளோ தான் காப்பாற்றணுன்றத ஒரு இதாக கொண்டு போயிட்டு கடைசியில் அந்த டெரரிஸ்ட்டே இவளை காப்பாற்றி அவள் செத்துறான்றது ஒரு லவ் சீக்வன்ஸாகவும் ப்ளஸ் டெரரிஸ்ட்டை பிடிச்சதாகவும் கொண்டு வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ ஓகே, நல்லா இருந்தது. இல்லை இல்லை, லாகிங்லாம் ஒன்றும் இல்லை. த்ரிஷா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஆஸ் யூஸ்வல். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட எலிகன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. அவங்களோட பாட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் ஷூட்ஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது. குறைகளில் அதுதான், ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம்,
அதுதான் ஒரு ஃபீல். அதான் தட் மூவி நல்லா தான் இருக்கும். ஒன் டைம் பார்க்கலாம். திரிஷாவோட டைகார்ட் ஃபேன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் பார்க்கலாம். ப்ரோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அங்கே இல்லை, எப்படி இருந்தாலும் 11 மணி 12 மணி ஆயிரும். இங்கே ரோகிணி தியேட்டரில் வந்து 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள், அதனாலேயே வந்து அங்கேருந்து டிக்கெட் புக் பண்ணி வந்து பார்த்துட்டேன். ஏன்னா நான் வந்து ஆக்டரில் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன். எப்படி நம்ம அதிகாலை ஒரு ரசிகராக அதிகாலை வந்து ஒரு தரிசனம் கிடைக்குதோ அதே மாதிரி தான். அதை திரிஷாவுக்கு நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, அதுக்காகவே வந்து பார்த்தேன். அவ்வளோ கண்டிப்பாக ப்ரோ, வெறித்தனமான ஃபேன்.